ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள பொன்னன் விடுதியில் தற்கொலை செய்து கொண்ட இளம் பெண்ணின் உடலை கணவனின் வீட்டு வாசலிலேயே தகனம் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள பொன்னன் விடுதியைச் சேர்ந்தவர் புவனேஸ்வரி. இவருக்கு அதே ஊரைச் சேர்ந்த தாய்மாமன் மகனாகிய பழனிராஜ் என்பவருடன் 2021 திருமணம் நடந்துள்ளது. ஆனால் இவர்களுக்கு திருமணமான ஒரு ஆண்டிலேயே பழனிராஜ் அதே ஊரைச் சேர்ந்த பிரபா என்ற வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு நாகர்கோவில் பகுதியில் வாழ்ந்து வருகிறார் என்றும் இவர்களுக்கு 2 இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. இதனால் புவனேஸ்வரி தனது தாயார் வீட்டில் வசித்து வந்தார். தனது தந்தையும் சென்ற ஆண்டு இறந்துவிட்டதால் புவனேஸ்வரி சில காலமாக மன உளைச்சலில் இருந்துள்ளார். இந்நிலையில் தன் தந்தை வீட்டின் அருகே இருந்த கிணற்றில் புவனேஸ்வரி திடீரென விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் கிணற்றுக்குள் இறங்கி புவனேஸ்வரியை சடலமாக மீட்டனர். இதைக் கண்டு ஆத்திரமடைந்த புவனேஸ்வரியின் உறவினர்கள் சடலத்தை அவரது கணவர் பழனிராஜ் வீட்டின் முன்பு வைத்து அவரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் புவனேஸ்வரியின் உடல் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூராய்வு செய்யப்பட்டது. பின்னர் அவரது உடலை ஊருக்கு கொண்டு வந்த அவரது உறவினர்கள் பழனிராஜ் வீட்டு வாசலிலேயே புவனேஸ்வரியின் உடலை தகனம் செய்தனர். இந்த நிகழ்வு அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.